ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்மதி சமையல். நம்ம இன்றைக்கி பாவக்காய் வச்சு ஒரு ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அரை கிலோ பாவக்காவை எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துடலாம். ஒரு அரை வேக்காடு வெந்து வரட்டும் ஆஃப் பாயில். இது வேகும்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா பாவக்காய் உப்பு பிடிச்சி வரும். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். அந்த வெந்த பாவக்காவை கட் பண்ணி நடுவில் இருக்கக்கூடிய விதைகளில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வாங்க ஒவ்வொரு பொருளாக சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி, 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி பாவக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. ஒரு 65 மாதிரி பாவக்காய் சாப்பிடாதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபிங்கர் ஃப்ரை மாதிரியே இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கலந்ததுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாவக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்காக மசாலா ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஒரு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் ஃபிங்கர் ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சன்மதி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.